வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் டெல்லியில் இருந்து வந்த தேசிய சுகாதார தரக்கட்டுப்பாட்டு துறையை சார்ந்த அதிகாரிகள் மருத்துவமனையின் தரம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்தியாவில் முன்னேற துடிக்கும் மாவட்டங்களாக 115 மாவட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டன. அதில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களாகும். இந்த மாவட்டங்களில் சுகாதாரம் மற்றும் ஊட்டத்துறை வளர்ச்சிக்கென 30% முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு NQAS என்னும் சான்றிதழ் வழங்குவதற்காக மருத்துவமனையின் தரம் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக டெல்லியில் இருந்து வந்த தேசிய சுகாதார தர கட்டுப்பாட்டு துறையை சார்ந்த சாதனா சிங் மற்றும் மனோஜ்குமார் ஆகிய அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆண்கள் பொதுப்பிரிவு, பெண்கள் பொதுப்பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, மருந்துகள் வழங்கும் இடம் மற்றும் இரத்த வங்கி ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த NQAS சான்றிதழ் வழங்கப்பட்டால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் படுக்கை ஒன்றிற்கு ஆண்டிற்கு ₹10,000 வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஆய்வானது 3 நாட்கள் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.